தலைப்புச் செய்திகள். தமிழ்நாட்டில் கடந்த 1.5 ஆண்டுகளில் மென்பொருள் ஏற்றுமதி 176,000 அளவிற்கு நடைபெற்றுள்ளதாக மாநில தொழில்நுட்பம் டிஜிட்டல் சேவைகள் துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் தெரிவித்துள்ளார். நாமக்கல் திருச்செங்கோட்டில் புத்தொழில் புரிவோர் கருத்தரங்கு மற்றும் சென்னை தொழில்நுட்ப மாநாடு ஏற்பாடு நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற அமைச்சர் செய்தியாளர்களிடம் பேசுகையில், புதிய தொழில் தொடங்குவதற்கு அரசு சார்பில் அனைத்து விதமான உதவிகளையும் வழங்கி வருவதாக தெரிவித்தார். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள வனப்பகுதியிலிருந்து வந்த 3 காட்டு யானைகள் கிராமப்பகுதியில் உள்ள ஏரியில் கொண்டாட்டமாக நீந்தி குளித்து மகிழ்ந்துள்ளன. ஓசூர், தேன்கனிக்கோட்டை, கெலமங்கலம் உள்ளிட்ட வனப்பகுதிகளில் 200க்கும் மேற்பட்ட யானைகள் வசித்து வருகின்றன. நவம்பர் முதல் ஏப்ரல் மாதம் வரை உணவு தேடி அருகே உள்ள இடங்களுக்கு செல்வது வழக்கம். அப்படி வெயில் காலம் தொடங்க உள்ள நிலையில் காட்டிற்கு அருகே உள்ள கிராமத்திற்கு வந்து அங்குள்ள நீர்நிலைகளில் நீண்ட நேரம் குளித்து மகிழ்ந்தன. மதுரையில் அறியப்படாத சுதந்திர போராட்ட வீரர்களின் புகைப்பட கண்காட்சியை ஏராளமான பள்ளி மற்றும் கல்லூரி மாணவ மாணவியர் பார்வையிட்டனர். இந்த கண்காட்சியின் 5ஆம் நிகழ்வின் திருவனந்தபுரம் பத்திரிகை தகவல் அலுவலக கூடுதல் தலைமை இயக்குநர் பழனிசாமி சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்று உரையாற்றினார். அதில் பேசிய அவர், சுதந்திர போராட்டத்தில் நம் முன்னோர்களின் பங்களிப்பும் அவர்களின் தியாகங்கள் குறித்தும் எடுத்துரைத்ததோடு கல்வியிலும் ஒழுக்கத்திலும் சிறந்து விளங்கிட மாணவ மாணவிகள் இலக்கை நிர்ணயித்துக் கொள்ள வேண்டுமென கூறினார். அரசின் பல்வேறு நடவடிக்கைகளால் நுகர்வோர் நீதிமன்றங்களில் முடித்து வைக்கப்பட்ட வழக்குகளின் எண்ணிக்கை 2 மடங்கு அதிகரித்துள்ளதாக மத்திய நுகர்வோர் விவகாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், கடந்த ஆண்டு ஏப்ரல் ஜூலை மாதத்துடன் ஒப்பிடுகையில் ஆகஸ்ட் நவம்பர் மாதங்களில் நுகர்வோர் நீதிமன்றங்களில் தொடரப்பட்ட வழக்குகள் விரைந்து முடித்து வைக்கப்பட்டுள்ளதாகவும் 2 மடங்கு உயர்ந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மின்சார வாகன பயன்பாட்டை ஊக்குவிக்க அரசு தீவிர நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக தெலுங்கானா மாநில தொழில்துறை அமைச்சர் கே சரக்கரமா ராவ் தெரிவித்துள்ளார். அம்மாநிலத்தில் ஹைதராபாத் இ மொபிலிட்டி வாரத்தை முன்னிட்டு மின்சார வாகன கண்காட்சியை அமைச்சர் தொடங்கி வைத்தார். அவர் பேசுகையில், பசுமை ஆற்றல் பயன்பாட்டை ஊக்குவிப்பதில் தெலுங்கானா முக்கிய பங்கு வகிப்பதாக தெரிவித்தார். மேலும் மின்சார வாகன பயன்பாட்டில் முன்னணி மாநிலமாக முன்னேற வேண்டும் என்ற நோக்கத்தோடு செயல்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டாா்.